வெல்கம் டு பிஆர் ப்ரொடக்ஷன். ராஜ்வி ஆங்கர் மற்றும் ராஜ் மியூசிக் வினிஷ்கா தான் நம்ம இப்போ சந்திக்க வந்திருக்கோம். ஆக்சுவலாக அவங்ககிட்ட ஃபஸ்ட் நான் டேட் கேட்க ஃபோன் பண்ணியிருந்தேன். அவங்க எடுத்தோன்னா சொல்லுங்கள் டியர் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ரொம்ப சாஃப்டாக சொல்லியிருந்தாங்க. ரொம்ப ஸ்வீட்டான பர்சன். ஸோ அவங்கள மீட் பண்ணலாம். ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சரி, உங்களை இப்போ நீங்கள் இந்த ஆங்கர் ஃபீல்டுக்கு வந்தது, உங்களுடைய அந்த ஸ்ட்ரகிள்ஸ்லாம் கொஞ்சம் சொல்லுங்கள். ஏன் ஆங்கர் ஃபீல்டு வந்து உடனே நான் வரல, நிறைய ப்ராப்ளம்ஸ் நிறைய இருந்தது. ப்ராப்ளம்ஸ்னால் ஐ மீன் வந்து நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் தான், அதுதான் நான் ப்ராப்ளம்ஸ் நான் சொல்கிறேன். மற்றபடி ஒரு விஷயம் இல்லை. என்னதான் ப்ராப்ளம் வந்தாலும் நம்மளோட மனசில் வந்து ஓகே, எவ்வளோ ப்ராப்ளம் வந்தாலும் அதெல்லாம் நம்ம தாண்டி வரணும், எப்பயுமே எல்லாருக்கும் ஒரு மனசில் இருக்க ஒரு விஷயந்தான். ஸோ வந்து நான் காலேஜ் லைஃப்லேருந்தே வந்து ஷோ பண்ணிகிட்ருக்கேன். காலேஜ் ஸ்டார்ட் பண்ண அந்த ஃபர்ஸ்ட் இயர் இருக்கு இல்லையா, ஸோ அந்த இயர்லேருந்தே நான் வந்து அங்கே இருக்க சேனல்ஸில் வந்து நான் ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் தான் ஒன்று ஒன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நான் இப்போ இங்கே வந்தேன். இல்லை, ஸ்ட்ரகிள்ஸ்ன்னு சொல்ல போனால் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஏன்னா எல்லாருமே வந்து நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி அனுப்ப மாட்டாங்க. மீடியானாலே என்ன, நம்ம வீட்டில் விட்டாலும் பக்கத்தில் இருக்கணும், மீடியாவா, மீடியாவுக்கு அனுப்புறீங்களா, மீடியாவில் ஒர்க் பண்ணுறப்போனா அதெல்லாம் வேணாம். நார்மலாக மீடியாவில் ஒர்க் பண்ணுறப்போ ஒரு உண்மையாக சொல்ல போனோன்னா, ஒரு எடுத்துக்காட்டாக ஏதாவது ஒரு விஷயம் சொல்ல போனால், இப்போ மேரேஜே ஆக போகுது, பார்க்க வராங்க, மீடியா போனோம் அப்படின்னு தலைச்சிக்க விடுவாங்க. பட் வந்து எல்லாருமே சொன்னாங்க. பட் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணது அம்மா அப்பா தான். ஆனால் ஃபர்ஸ்ட் வந்து சென்னைக்கு வரும்போது ரொம்ப சந்தோஷமாக வீட்டில் அனுப்பலை. ஏன்னா என்னை விட்டு பிரிய போகிறாங்க, ஏன்னா அங்கேருந்து இங்கே வரணும் சென்னைக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது ரொம்ப ஃபீல் பண்ணி அம்மா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணாங்க, நீ போயே ஆகணுமான்னு கேட்டாங்க. நான் போயே ஆகணும், என்னோட ஒரு பிடிவாத தனத்தில் தான் நான் வந்து சென்னையே வந்தேன். அப்போ நிறைய பேர் நம்ம ரிலேஷன்லேருந்து யாருமே சப்போர்ட் இல்லாமல், அதெல்லாம் வேணாம், பொண்ணெல்லாம் எதுக்கு அனுப்புறீங்க, மீடியாக்கெல்லாம் அனுப்பாதீங்க, அப்படிலாம் சொன்னாங்க. அப்படிலாம் சொல்லி நம்மளோட என்னோட மைண்ட் தாட் வந்து நான் எப்படியோ வந்து ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆக்சுவலி நான் கரூர்லேருந்து நான் சென்னைக்கு வந்தது அதுதான். ஆனால் சென்னை வந்தப்போ சென்னை உலகம் அப்படின்னா எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்தது. ஏன்னா நான் கரூர்லேருந்து சென்னை வரும்போது இங்கே பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து தென் ஹாஸ்டலில் ஜாயின் பண்ணி அப்படிலாம் அதுலலாம் நிறைய ஸ்ட்ரகிள் இருந்தது. ஒர்க்கில் எவ்வளோ ஸ்ட்ரகிள் இருக்குமோ, ஒரு சென்னை ஒரு புது உலகம். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணுறோம், அங்கே எவ்வளோ கஷ்டங்கள் இருக்கும். ஏன்னா ஹாஸ்டலில் படிக்க பொண்ணுங்களுக்கெல்லாம் எவ்வளோ கஷ்டம், அந்த ஃபுட்டு சேராது, வாட்டர் சேராது, இது மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கா. இது மாதிரி நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தது. ஒர்க் அப்படின்னா வாமா வந்து உட்கார் விஜின்னு சொல்ல மாட்டாங்க. நிறைய படிப்படியான ஸ்டெப்பு, ஒவ்வொரு இடத்துக்கு நம்ம போகணும், நிறைய இன்டர்வியூ அலையணும், அப்புறம் வந்து என்னடா இது, நம்ம எப்படா இன்னும் விஜி ஆகிறது. ஆக்சுவலாக நம்ம ஒர்க் பண்ணாலும், அங்கே இருக்க சேனல் ஒர்க் பண்ணாலும், நம்ம சென்னை வந்தாச்சு, நம்ம அடுத்த லெவலுக்கு போகணும், அதுக்கு என்னடா பண்ணுறது அப்படின்னு இருந்தது என்னோட தாட் இருந்தது. பட் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ், இதை மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ், இதை மாதிரியான ப்ராப்ளம்ஸ் தான் வந்தது எனக்கு. இல்லை, நீங்கள் வந்தது வந்து நம்ம ஹீரோயினாக வரணும் அப்படின்னு நினச்சி வந்தீங்களா, இல்லை நான் ஆங்கர் ஃபீல்டு தான் நினச்சி வந்தேன் அப்படின்னு நினச்சி வந்தீங்களா? ஆக்சுவலி என்னென்னா, இது நான் சேனலில் ஒர்க் பண்ணுறது வந்து காலேஜ் லைஃப்லேருந்தே நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. அப்போ என்னோடய தாட்லாம் எதுவும் இல்லை. ஏன்னா நான் வந்து எப்பொழுதுமே நான் தனியாக பேசிகிட்டே இருப்பேன், சும்மா வந்து கண்ணாடி பார்க்கும்போது பேசுறது அந்த மாதிரியான பேசிட்டே இருப்பேன். எனக்கு வந்து காம்பெனிங் பண்றதுல, ஆங்கர் பண்றதுல வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட். நான் வந்து ஹீரோயின் ஆகணும், ஆக்ட்ரஸ் ஆகணும், அந்த மாதிரி தரல. ஆனா காம்பெனிங்னா எனக்கு, ஏன்னா நான் பேசிட்டே இருப்பேன். எங்க அம்மா வந்து கேட்பேன், என்னடா இவ பேசிட்டே இருக்கோ, அந்த மாதிரி தான் இருப்பாங்க. அப்படிதான் வந்து நான் ஒரு சேனல்ல வந்து இன்டர்வியூவே அட்டன் பண்ணேன். ஆக்சுவலா அங்க இருக்க சேனல்ஸ்ல, கரூர்ல இருக்க சேனல்ஸ்ல வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். அப்பதான் நான் செலக்டே ஆகினேன், அப்பதான் நான் உள்ள போறேன் ஃபர்ஸ்ட். அந்த மாதிரியானதான் நான் இது மாதிரி பிளான் பண்ணி வைக்கல, நம்ம இப்படி போகலாம், ஆக்ட்ரஸ் ஆகலாம், அந்த மாதிரி எல்லாம் பிளான் பண்ணி வைக்கல. ஸோ அதனால அப்படியே போயிட்டு இருக்கு. நான் இந்த ஃபீல்டுக்கு வந்தேன், பட் ஆனால் நான் நினச்சது ஒன்று, ஆனால் நடந்தது ஒன்று அப்படின்னு நினைக்கிற விஷயம். இந்த ஃபீல்டுக்கு வந்து நான் நினச்சது ஒன்று, நடந்தது ஒன்று, அப்படி எதுவும் இல்லை எனக்கு. நான் ஒன்றும் நினைக்கல ஆக்சுவலாக. நான் வந்து நினச்சது ஒன்றுனா ராஜ் மியூசிக், அதை நான் சொல்லி ஆகணும் ஆக்சுவலாக. ஏன்னா ராஜ் மியூசிக் வருவேன் அப்படின்னு வந்து நான் நினச்சி பார்க்கல. அது வந்து நான் இந்த இடத்துல நான் சொல்லணும். ஏன்னா நான் வந்து நிறைய இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணேன், நிறைய இருந்தது, நிறைய ஆடிஷன் அதெல்லாம் நான் அட்டன் பண்ணேன். பட் இருந்தாலும் ராஜ் மியூசிக் வந்தது எனக்கு இந்த இயரில் வந்து எனக்கு ஹாப்பி தான் ஆக்சுவலாக. நான் வந்து 2 இயர்ஸ் ஆகுது, பட் இருந்தாலும் இது எனக்கு ஹாப்பி தான். மற்றபடி நான், ஏன்னா ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம நினச்சது எல்லாமே நடக்கும் அப்படின்லாம் கிடையாது. ஆனால் அது விடாமுயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும், அதுதான் ஒரு மெயினான விஷயம். அது எப்பயுமே என் மைண்டில் இருக்கும். ஆனால் ராஜ் மியூசிக் வந்தது ஒரு எனக்கு ஒரு மறக்க முடியாத ஒரு இது, எப்பயுமே நான் அதை விட மாட்டேன் ஆக்சுவலாக.
எப்பயுமே நம்மளால் மறக்க முடியாத ஒரு விஷயம். ஸோ ராஜ் மியூசிக்கே இப்போ போயிட்டு இருக்கிறது வந்து என்னால் மறக்க முடியாது. இப்போ ராஜ்ஷிவில தான் பண்ணிட்டு ராஜ் நெக்ஸ்ட் இல்லை இதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகணும் அப்படின்னு நீங்கள் எய்ம் பண்ணுற சேனல்ஸ்லாம் என்னவாக இருக்கும்? இல்லை அதை மாதிரிலாம் நான் எதுவுமே எய்ம் பண்ணல. ஏன்னா நம்ம போகுமே போகிற போக்கில் போகுமே அப்படிதான் நான் போயிட்டுருக்கேன். பட் வந்து அதற்கான ஹார்ட் ஒர்க் நான் பண்ணுவேன். ஆக்சுவலாக போகணும்னு நினைக்கிற ஒரு விஷயத்துக்கு வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன். இங்கே போகணும் அங்கே போகணும் அந்த மாதிரி ஒரு விஷயம் இல்லை. பட் ராஜ் மியூசிக் ஐ ஆம் ஸோ ஹாப்பி. நான் ஏன்னா இப்போ வந்து இருக்கிறதுல இந்த இடத்துல இருக்கிறதுல வந்து நான் ரொம்ப சந்தோஷப்படுத்துக்கிறேன். அதனால வந்து எனக்கு ராஜ் மியூசிக் ஐ ஆம் ஸோ ஹாப்பி. ஆனால் ரொம்ப நான் அந்த பக்கம் போகணும் இந்த பக்கம் எல்லாம் இல்லை. நடக்கிறப்ப நடப்போம், நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணுறப்ப பண்ணுவோம் அப்படின்னு. அந்த இப்போ இல்லை, இதுக்கப்புறம் ஆங்கரிங்க்கு அப்புறம் ஒரு ஹீரோயின்னாவோ இல்லைன்னா ஒரு ஷார்ட் ஃபிலிம்ஸ், இப்போ நிறைய பேர் ஷார்ட் ஃபிலிம்ஸ் ஆங்கரிங் வந்துட்டு பிறகுதான் ஒரு ஷார்ட் ஃபிலிமாவோ என்ட்ரன்ஸ் ஆகிறாங்க. அண்ட் தென் ஒரு ஹீரோயினாவோ என்ட்ரன்ஸ் ஆகிறாங்க. அந்த மாதிரி பிளானோ அதுக்கப்புறம் யாரா டேரக்டர் உங்ககிட்ட வந்து கேட்டிருக்காங்களா? ஷார்ட் ஃபிலிம்ஸ் அது நான் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக அதை நான் பண்ணிட்டுருக்கேன். அடுத்து வெப்சீரியல்ஸ் அது மாதிரிலாம் நிறையா இன்னும் கேட்டுட்டு தான் இருக்காங்க. அந்த மாதிரி சொல்லிட்டு தான் இருக்காங்க. இன்னும் நான் ஃபர்தராக போகலை. ஆக்சுவலாக ராஜ் மியூசிக்லேயே நான் பண்ணிட்டுருக்கனால நான் ஃபர்தராக போகல. ஆனால் கூடிய சீக்கிரம் போவேன். ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ஒரு உங்கள் பாய் ஃப்ரெண்டை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். எனக்கு பாய் ஃப்ரெண்டே இல்லைங்க. ஆக்சுவலாக பாய் ஃப்ரெண்ட் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் கூட்டிகிட்டு வந்திருப்பேன். பாய் ஃப்ரெண்ட்லாம் எனக்கு யாருமே கிடையாது. நோ க்ரஷ், நோ லவ், நோ பாய் ஃப்ரெண்ட். சும்மா நார்மல் ஃப்ரெண்ட் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. பாய் ஃப்ரெண்ட் யாருமே இல்லை. எனக்கு தெரிஞ்சு இது நம்பற மாதிரி இல்ல. இல்லனா பாய்ஸ் என்ன பண்றீங்கன்னு தெரியல. இவ்வளவு அழகான ஃபிகர் எல்லாம் விட்டு வச்சிருக்கீங்க. அச்சா, அவளை உசார் பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டம் மச்சான். ஸோ பார்த்துக்கோங்க, நோட்ஸ் நோட்டீஸ் பண்ணிக்கோங்க மேமே. ஃப்யூச்சரில் எல்லாருக்குமே ஒரு லேடிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாருக்குமே ஒரு கல்யாணம் அப்படின்றது ஒரு பெரிய கனவாக இருக்கும். அந்த இப்போ நம்ம இருக்க நீங்கள் இருக்கிற ஃபீல்டில் அது இன்னும் பெரிய கனவாக இருக்கும். ஏன்னா நீங்கள் நிறைய பேரை சந்திச்சு வந்திருப்பீங்க. இந்த ஃபீல்டுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேரை சந்திச்சு வந்திருப்பீங்க. உங்களுக்கு அந்த மனசில் நினைக்கிற ஒரு விஷயம், நான் கல்யாணம்னா எனக்கு இது மாதிரிலாம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற விஷயம், உங்களை ஹேண்டில் பண்ணுற ஹஸ்பண்ட் இப்படிலாம் இருக்கணும், எனக்கு இது மாதிரிலாம் நான் இந்த மாதிரி ஒரு ஜாப்ல இருக்கேன் ஸோ எனக்கு இது மாதிரிலாம் ஹேண்டில் பண்ணும் அப்படின்னு நினைக்கிற உங்களுக்குன்னு ஒரு சில இது இருக்கும் மனசில். ஸோ அது நீங்கள் ஷேர் பண்ணலாம். நல்லா வரப்போகிற பையன், வரப்போகிற பையன் வந்து எப்படி இருக்கணும்னா என்னை ஃபஸ்ட்டு நல்லா புரிஞ்சுக்கணும். அது எல்லா பொண்ணுங்களும் நினைக்கிறதாங்க. என்னை ஃபஸ்ட்டு நல்லா புரிஞ்சுக்கணும், என் கேரக்டர் நல்லா தெரிஞ்சுக்கணும், என் ஃபீல்டுக்கு ஒத்து. இது எல்லாரும் சொல்கிற ஒரு விஷயம் தான். நான் என்ன சொல்கிறேன்னா, எல்லாருக்குமே மேரேஜுக்கு முன்னாடி ஒரு லைஃப்னு ஒரு விஷயம் இருக்கும். ஏன் அவங்களுக்கு லவ் இருந்திருக்கலாம், ரிலேஷன்ஷிப் எனி ஒன் என்ன வேணாலும் இருந்திருக்கலாம். பட் மேரேஜ் ஆஃப்டர் நமக்காக இருந்தால் போதும். ஸோ எக்ஸ்பெக்டேஷன் என்பது இதுதான் ஒரு விஷயம். அதனால அந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்தால் போதும். என்னெல்லாம் டேக் கேர் பண்ணி பார்த்துக்கணுங்க. கேரிங் வெரி இம்பார்ட்டன்ட். எல்லா பொண்ணுங்க எதிர்பார்க்கலாம் இந்த கேரிங் ஒரு விஷயம். பட் நான் ஒரு சின்ன விஷயத்து கூட ரொம்ப ரொம்ப உடஞ்சிடுவேன். ஆக்சுவலாக ரொம்ப ஃபீல் பண்ணுற பொண்ணு. அதனால வந்து என்னை பார்த்து பார்த்து ரொம்ப கேரிங்காக இருக்கணும். எல்லா விஷயத்துலையும் வந்து கேரிங் வெரி இம்பார்ட்டன். எல்லா பொண்ணுங்களும் நினைக்கிறதான் அந்த கேரிங் வெரி இம்பார்ட்டன். அது இருக்கணும் மெயினான ஒரு விஷயம். அன்னைக்கு முடிவு பண்ணா கட்டுனா இவ்வளோ கட்டுறது இல்லைன்னா காலம்புறாஞ்சினே சமயம். பட் விட்டு கொடுத்தா இன்னும் நல்லாயிருக்கும் லைஃப். ஏன்னா விட்டு கொடுக்கறதுனால தான் நமக்கு சண்டையே வராது. பட் நான் ரொம்ப விட்டு கொடுப்பேன். பரவாயில்ல, என் கூட சண்டை போட்டாலும் பரவாயில்ல, நான் விட்டு கொடுப்பேன். வரப்போகிற பையனும் வந்து விட்டு முக்கியமாக எனக்கு சமைக்க தெரியாதுங்க. அதை நான் சொல்லியாகணும். எனக்கு குக்கிங் பண்ண தெரியாது. ஏதோ கொஞ்சம் குக்கிங் பண்ண தெரிஞ்ச பையன் லைஃப்பில் வந்தால் ஐ ஆம் ஸோ ஹாப்பி. ஏன்னா எனக்கு அது தெரியாது இல்லையா. அதனால வந்து நம்ம உண்மையை சொல்ல, ஐயோ உள்ளனா அவதம் அப்படி ஒரு நடக்கும், எல்லாமே தெரிஞ்ச மாதிரி நான் காட்டிக் கூடாது, எனக்கு தெரியாது. வினிஷ்கா, உங்ககிட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயம்னா என்ன சொல்வீங்க? சூப்பருங்க. என்னட்டே எனக்கு பிடிச்ச விஷயம் அப்படின்னா நான் நிறைய விட்டு கொடுப்பேங்க. அதாவது என்ன அப்படின்னா, விட்டு கொடுக்கறதான் ஒரு விஷயமே. நம்ம சண்டை வர்றதுக்கு காரணமே அந்த விட்டு கொடுக்காம இருக்கிறது தான் வந்து முக்கிய காரணமே. நான் நிறைய விட்டு கொடுப்பேன். சரி பரவாயில்ல, நீ தான் பண்ணிட்டியா, ஓகே பரவாயில்ல, நான் விட்டு கொடுப்பேன். சரி நீ பண்ணிக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. பிடிச்ச விஷயம் நம்ம லைஃப்பில் நடந்தால் கூட நம்மளுக்கு, இப்போ ஒரு எக்ஸாம்பிள், ஒரு என்ன, நம்மளுக்கு ஒரு ட்ரெஸ் ஷாப்புக்கு போனால் ட்ரெஸ் ரொம்ப பிடிக்குது, இன்னொருத்தவங்க வந்து கேட்டால் கூட பரவாயில்ல, சில பேர் வந்து இல்லை நமக்கு பிடிக்குது, நம்ம அந்த ட்ரெஸ் எடுத்தோம், எனக்கு அது மாதிரிலாம் இருக்காதுங்க, பரவாயில்ல எடுத்துக்குங்க, எனக்கு பிடிச்சிருந்தா கூட பரவாயில்ல எடுத்துங்கன்னு நான் விட்டு கொடுப்பேன். எனக்கு அது அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். பரவாயில்ல, நம்ம விட்டு கொடுக்குறமே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே எனக்கு சந்தோஷமாக இருக்கும்ல நம்மளுக்கு. அதனால எனக்கு அந்த மாதிரி ஒரு விஷயம் எனக்கு எனக்கு இல்லையே பிடிக்கும். சரி, அதுக்கப்புறம் இது உங்களை உங்களை எனிமையாக நீங்கள் பார்க்கறது யாரு, என் ஃப்ரெண்டாக இவங்களை பார்க்குறேன் அப்படின்னு நினைக்கிறது யாரு?
எனிமிலாம் அப்படிலாம் நான் யாருமே பார்க்கலங்க. ஆனால் எனக்கு வந்து சொல்லிக்கலாம், ஏ வினிஷ்கா என்னோட எனிமி. ஆனால் நான் யாரையும் ரியலாக வந்து நான் பார்க்க மாட்டேன். யாரை வேணாலும் இருக்கட்டும், என்னை படிச்சுக்கிட்டாங்களா நல்லா இருக்கட்டும், பரவாயில்ல, எனக்கு என்ன வேணாலும் சொல்லட்டும், என்ன வேணாலும் பேசட்டும், என்ன வேணாலும் சொல்லட்டும், நான் எனிமையாக யாருமே பார்க்கவும் மாட்டேன். ஓகே பரவாயில்ல, அவங்க ஒரு மிஸ்டேக் பண்ணுறாங்க, அப்போ நம்ம ஒரு விஷயத்தை நம்ம சொல்கிறோம், அதனால அவங்களுக்கு நம்மளை வந்து பிடிக்காமல் போகலாம். அதுக்காக நம்ம வந்து எனிமையாக சீரியஸ்லி யாரும் பார்க்க மாட்டேன். ஃப்ரெண்டு எல்லாத்தையும் க்ளோஸ் ஆகிடுவாங்க. நீங்கள் என்கிட்ட பேசும்போதே எப்படி நான் உங்கள்கிட்ட வந்து நான் பேசினேன், அதுவே எனக்கே தெரிஞ்சேன். நம்ம எல்லா நான் எல்லாத்தையும் க்ளோஸ் ஆகும், எல்லாத்தையும் நல்லா பேசுவேன். ஆனால் ஃப்ரெண்ட்ஷிப் என்பது இவங்க எல்லாத்தையும் பேசி எல்லாத்தையும் அப்பப்போ ஃப்ரெண்ட் ஆகிடுவேன். இவங்க தான் க்ளோஸ், அவங்க தான் க்ளோஸ் அப்படிலாம் வந்து நான் இது இல்லை, எல்லாத்தையும் நான் பேசுவேன். ஏன்னா க்ளோஸ் ஆகிட்டேன்னு வச்சிங்களேன், என்னைக்காவது ஒரு பர்சன் வந்து அந்த பர்சன் வந்து நம்ம கூட இல்லை, ஏதோ ஒரு சண்டைனா நம்ம ஃபீல் பண்ண ஆரம்பித்தோம். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். க்ளோஸ் ஆகிட்டு அப்போ அவங்க வந்து ஏதோ ஒரு சண்டை, ஃப்ரெண்ட்ஷிப்லேயே ஒரு சண்டை வருது போயிட்டாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக கஷ்டமாகும். அதனால நம்ம எல்லாருக்கூடையும் ஜாலியாக இருந்துட்டோம்னா அது ஒன்றுமே தெரியாது. அதனால எல்லாருமே நமக்கு ஃப்ரெண்டு எல்லாருக்கூடையும் பேசுவேன். இல்லை அது நானே உங்ககிட்ட இருந்து உணர்ந்திருக்கேன். எடுத்த உடனே அது வந்து அது ஒரு ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டாக நீங்கள் என்னை வந்து ஹேண்டில் பண்ணியிருந்தீங்க. ஸோ எல்லாமே இப்போ இருக்க செலிப்ரிட்டிஸ் பார்த்தீங்கன்னா அதை யாருமே அதை விட்டு கொடுத்துட்டு அந்த ஒரு ஹீகோலாம் விட மாட்டாங்க. ஸோ அதையே நான் உங்ககிட்ட நான் பார்த்தேன், அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ அதனாலேயே உங்களுக்கு கண்டிப்பாக நான் இன்டர்வியூ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அட்டம் பிடிச்சி நான் எடுக்கிறேன் இப்போ. ஏன்னா ஸோ ரொம்ப பிஸியாக இருந்தாங்க அவங்க எனக்காக, அந்த பிஆர் ப்ரொடக்ஷனுக்காக கண்டிப்பாக நான் உங்களுக்கு இன்டர்வியூ தரேன்னு சொல்லிட்டு வந்து இவ்வளோ பிஸியான ஷெடியூலில் வந்து எனக்கு அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா நீங்கள் ஸ்வீட்டாக என்கிட்ட பேசுனீங்க, பட் க்யூட், நீங்கள் ரொம்ப ஹோம்லியாக இருக்கீங்க, அழகாக இன்டர்வியூ எடுக்கிறீங்க. ஏன்னா இந்த இன்டர்வியூ எடுக்கும் போது நான் அந்த இடத்துல இருக்கும் போதே அடுத்தது என்ன குவெஸ்டின் கேட்கலாம், அடுத்தது என்ன குவெஸ்டின் கேட்கலாம், அடுத்தது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு, ஏன்னா அந்த இடத்துல இருக்கும் போது எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ ஸ்வீட், ரொம்ப அழகா எனக்கே வந்து உங்கள்கிட்ட பிடிச்ச விஷயம் அப்படிலாம் கேட்கும் போது பரவாயில்லையே, நம்மளை நினைச்சதே நம்ம கேட்குறாங்களே அப்படின்னு இருந்தது, ரொம்ப ஸ்வீட்டா எடுத்துட்டு இருக்கீங்க. சரி, உங்களுடைய கசின் உங்க கூட பிறந்தவங்க அப்படின்னா யார் யாரெல்லாம் இருக்காங்க? எனக்கு ஒரு தம்பி இருக்காங்க, அவனை பத்தி சொல்லணும், நான் இன்டர்வியூக்கே நான் கூட்டு வரலாம் தான் நினைச்சேன். பரவாயில்ல, இப்ப இங்கதான் இருக்காங்க, சென்னை வந்திருக்கான், பட் கரூர் தான், பட் வந்து சென்னை வந்திருக்கான். அவன் என் தம்பி தான், ஆனா பண்ற சேட்டைகள்லாம் இருக்கும் பாருங்க, என் அண்ணா மாதிரி பண்ணுவான். நான் தான் அவனுக்கு அக்கா, பட் அவன் ட்ரீட் பண்ற விதம்லாம் அண்ணா மாதிரி பண்ணுவான், அப்படி ஒரு சேட்டை. அவன் பேர் வினிதரன். ஆக்சுவலா எனக்கு தம்பி இருக்கான், ஒரே ஒரு தம்பி, ஆனா அவன் அண்ணா மாதிரி அந்த மாதிரி ட்ரீட் பண்ணுவான். சரி ஓகே. என்னைக்காச்சும் நீங்க இந்த ஃபீல்டுக்கு வந்ததை பத்தி ஏண்டா வந்தோம் அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? சூப்பரா கேக்குறீங்க க்வெஸ்சன், ஏண்டா வந்தோன்னு. ஆனா நான் அந்த மாதிரி நினைச்சது இல்லை. ஏன்னா என்னோட ஒர்க்கை நான் லவ் பண்ணுறேன். ஏன்னா நான் மட்டும் இல்லைங்க, யாராக இருந்தாலும் அந்த ஒர்க்கை லவ் பண்ணாங்கன்னா எவ்வளோ ஒர்க்காக இருந்தாலுமே பர்சனல் எவ்வளோ ஒர்க்னா அதெல்லாம் தள்ளி வச்சுட்டு நம்ம ஒர்க் தான் இப்போ முக்கியன்னு ஓடிடுவாங்க. அதே மாதிரி தான் நான், எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் பேசிகிட்டே இருப்பேன். எங்கள் அம்மாலாம் சொல்லுவாங்க ஆக்சுவலாக, ஏன் பாப்பா கொஞ்சம் நேரம் அமைதியாரு, அவங்க ஒரே ஒரு கொஸ்டின் தானே கேட்டாங்க, நீ ஏன் இத்தனை பதில் சொல்கிற, ஒரு கொஸ்டினுக்கு ஒரு ஆன்சர் சொன்ன பண்ண ஏன் அவ்வளோ பதில் சொல்கிற அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி நான் லொடலுடன் பேசுகிற பொண்ணுங்க, என்னால் பேசாமல் இருக்கவே முடியாது, ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்க மாட்டேன். ஒருத்தவங்க அமைதியாக இருந்தாங்கன்னா அவங்கள கூப்பிட்டு நானே பேசுவேன், நானே பேசிட்ட பொண்ணு தான், அப்படி லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க பொண்ணு தான். அதனால வந்து என்னோட ஒர்க் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அந்த மாதிரி நான் நினைச்சதே கிடையாது, நான் ஒர்க்குக்கு லீவே போட மாட்டேங்க. நான் வந்து என்னதான் எனக்கு ஃபீவரா இருந்தாலும் நான் போய் லஞ்ச் பாக்ஸ் ஷோ நான் பண்ணிட்டு இருக்கேன் ராஜ் மியூசிக்ல, அந்த ஷோ பண்ணாலும் என்னால இருக்க முடியாது, எப்படியோ நான் வந்துடுவேன். ஒரு ஷோ மாத்தினாலும் ஆக்சுவலா லஞ்ச் பாக்ஸ், காஃபி பிரேக் இது மாதிரி நிறைய ஷோ இருக்கு, பட் எந்த ஷோ மாத்தினாலும் நான் அங்க இருக்காம இருக்க மாட்டேன், லீவே போட மாட்டேன், லீவே போடாம போயிடுவேன். ஸோ அந்த அளவுக்கு லவ் பண்றேன் என்னோட ஒர்க்கை, அதனால அந்த மாதிரி நினைச்சதே கிடையாது. இப்போ ஹேங்கரிங்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர், தீதி அப்புறம் அர்ச்சனா பிரியங்கா இந்த மாதிரிலாம் இருக்காங்க. இந்த மாதிரில உங்களுக்கு ஃபேவரட் யார், இந்த மாதிரிலாம் வரணும் அப்படின்னு நினச்சி யாருன்னா இன்ஸ்பிரேஷன் யார் மேலாம் இருக்கா? ஃபேவரேட்னா எல்லாருமே ஃபேவரேட் தான், எல்லாருமே பிரியங்கா மேமாக இருக்கட்டும், அர்ச்சனா மேமாக இருக்கட்டும், அப்படி டிடி மேமாக இருக்கட்டும், எல்லாமே ஃபேவரேட் தான். ஏன்னா எல்லாருக்குமே டேலண்ட் இருக்குது, வளர்ந்து வர விஜயவாக இருக்கட்டும், எல்லாருமே என்னோடய ஃபேவரேட் தான். பட் இவங்க அவங்களில் என் போக்கில் நான் போயிட்டுருக்கேன், பட் எல்லாருமே என்னோடய ஃபேவரேட் தான், எல்லாருமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இன்னைக்கு வளர்ந்து வரவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ஃபீல்டுக்கு வந்துட்டுருக்காங்க, விஜய் ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த ஃபீல்டுக்கு போகணும் கஷ்டப்படுற விஜயவாக இருக்கட்டும், வளர்ந்து வந்துட்டுருக்க விஜயவாக இருக்கட்டும், ஸோ எல்லா விஜயும் என்னோடய ஃபேவரேட் தான். இவங்க ஃபேவரேட், அவங்க ஃபேவரேட் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது, எல்லாருமே, ஏன்னா எல்லாருமே ஒரு டேலண்ட் கண்டிப்பாக, ஸோ அதனால எல்லாருமே என்னோடய ஃபேவரேட் தான். இல்லை இது மாதிரி வரணும் அப்படின்னு நினச்சி, இவங்கள மாதிரி வரணும் அப்படின்னு நினச்சது யார், நான் இவங்கள மாதிரிலாம் வரணும் அப்படின்னு ஒரு ஆங்கரிங் பார்த்தீங்கன்னா இவங்கள மாதிரிலாம் வரணும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னு சொல்ல ஆங்கரிங் யாரும் கேட்குறாங்க? இல்லை ஆங்கரிங்க்கு நான் இது மாதிரி வரணும் நான் எதுவுமே இல்லை, நம்ம போகிற போக்கில் போவோமே, எப்பயுமே என்னோட போகலாமே, நம்ம ஸ்டைல் நம்ம யாருமே பாதுகாப்பு அடிக்காம நம்ம ஸ்டைலில் நம்ம போகலாமே, அந்த மாதிரி தான். பட் எல்லா மேமும் ரொம்ப செம டேலண்ட், எல்லா பர்சன்ஸ்
டேலண்டான பர்சன் தான், இப்போ வரக்கூடிய பர்சனாக இருக்கும். முன்னாடி அவங்க எல்லா மேமே பிடிக்கும், நீங்கள் சொல்கிற மாதிரி அர்ச்சனா மேமாக இருக்கட்டும், டிடி மேமாக இருக்கட்டும், ஸோ எல்லா விஷயம் மணிமேங்கலை மேமாக இருக்கட்டும், ஸோ எல்லாருமே ரொம்ப சூப்பரான டேலண்டான ஒரு பர்சன். ஸோ வந்து அவங்க டேலண்ட்டுக்குலாம் ஈடியாக முடியாது, செம்ம டேலண்டான பர்சன், ரொம்ப சூப்பராக ஷோ பண்ணுவாங்க, உங்களுக்கே தெரியும். ஸோ எல்லாருமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டுன்னா எனக்கு இது ரொம்ப பிடிக்குங்க, நீங்கள் எவ்வளோ கொடுத்தாலும் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு நினைக்கிற ஃபுட்டு எது? ஒரு காலத்துல நான் இப்போ வந்து இப்படி இருக்கேங்க, ஆனா நான் செம்ம ஃபேட்டா இருப்பேன், சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன், நான் ஸ்டாப்பா என்ன கொடுத்தாலும் சாப்பிட்டே இருப்பேன். அதாவது எனக்கு சாப்பிட்றதுக்கு இதே இருக்காது, அதாவது சாப்பிட்டு முடிச்சோடனே போதும் சொல்ற அளவுக்கு நான் சாப்பிட்டு இருப்பேன். அந்த மாதிரி இருந்த பொண்ணு தான், செம்ம ஃபேட்டா இருப்பேன். இப்போதான் வந்து கம்முன்னு இருக்கணும், நம்ம வாய்க்கு அப்படின்னு சொல்லி, ஆனா இப்பயும் நான் சாப்பிடுவேன், நான் போய் சொல்ல மாட்டேன், இப்படி சாப்பிடுவேன். எனக்கு இந்த ஃபலோடா, அந்த ஐஸ்கிரீம், இதெல்லாம் நார்மலாவே எல்லாருமே பிடிக்கும். ஐஸ்கிரீம்லாம் வந்து ஜிம் மாஸ்டர் சொல்லுவேன், வினிஷ்கா சாப்பிடாத வினிஷ்கா, நம்ம சாப்பிடாதுன்னு சொன்னாலும் நம்ம அது கவனம் அங்கே தான் இருக்கும், நம்ம ஐஸ்கிரீம் தான் சாப்பிடணும்னு தோணும். அதேமாதிரி இந்த ஐஸ்கிரீம், தென் வந்து எனக்கு மீன் ரொம்ப பிடிக்கும், அதாவது ஃபிஷ் ரொம்ப பிடிக்கும், அண்ட் ஃபிஷ் பிரியாணி. எல்லாம் சில பேருக்கு ஐயோ ஃபிஷ் பிரியாணி ஐயோ அது எப்படி சாப்பிட்றேன் அப்படின்பாங்க, என்னோட ஃபேவரட் ஃபிஷ் பிரியாணி தான், அதுக்கு ரொம்பலாம் இப்போ சாப்பிட்றது, இப்போ எல்லாம் எல்லாத்தையும் கம்மி பண்ணிட்டேங்க, ஆனால் இதெல்லாம் எனக்கு பிடிக்கும். ஃபர்ஸ்ட் இருந்தது இப்போ கம்மி பண்ணிட்டேன், பட் இதெல்லாம் எனக்கு பிடிக்கும். டான்ஸிங் சிங்கிங் இதில் உங்களுக்கு ஃபேவரட்டான இது? டான்ஸ் நம்மளுக்கு வருதோ இல்லையோ ஏதோ ஒரு டான்ஸ் டான்ஸ் பண்ணுவேன். இல்ல உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாட்டு பாடுங்க, ஒரு ரெண்டு லைன் பாடுங்க. எனக்கு பாட்டு எல்லாம் பாட தெரியாது. இல்ல உங்க வாய்ஸ் உண்மையிலேயே ஸ்வீட்டா இருக்கு. ஒரு ரெண்டு லைன் உங்களுக்காக பாடுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப உங்க ஃபேன்ஸ் இருக்காங்க, நிறைய பாய்ஸ் தான் பாப்பாங்க, சோ இவங்க எல்லாம் பாக்குறாங்க, அவங்க மெய் மறந்து போயிடுவாங்க உங்க பாட்டுல. இப்ப வந்து ப்ரொபோசல் வரல, நீங்க ஃபீலே பண்ண தேவையில்லை. எனக்கு ப்ரொபோசல் வரல, நான் ஃபீலே பண்ண எனக்குமே நான் நினைச்சதே கிடையாது, அது எனக்கு ஆட்டோமேட்டிக் வந்துட்டு இருக்கு, அதை நான் நினைச்சது இல்ல. ஆனா இப்போ வந்து எனக்காக நீங்க வந்து ஒரு சூப்பரான சாங் பாட போறீங்க. ஐயோ என் வாய்ஸ் நல்லா இருக்கு, உங்க வாய்ஸ் ஸ்வீட்டா இல்லங்க, கியூட்டா இல்லங்க, நீங்க பாருங்க. சரி இல்ல ஒரு டான்ஸ் நான் ஆடுங்க. டான்ஸ் ஏங்க எல்லாரும் ஓடிடுவாங்க, டான்ஸ்லாம் ஆடுறாங்கனா நான் கண்டிப்பா நான் டான்ஸ் பண்றேன். அப்படிங்களா? எப்ப? கண்டிப்பா அடுத்த நீங்க இன்டர்வியூ கூப்பிடுங்க, அடுத்த வாட்டி நான் உங்களுக்கு அடுத்த இன்டர்வியூல வந்து உங்களை கண்டிப்பா நான் அடுத்த இன்டர்வியூல கண்டிப்பா நான் உங்களை ஒரு ஹீரோயினா பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். தேங்க் யூ, ரொம்ப நன்றி. ஸ்டெப் பை ஸ்டெப்பா போகணும்ல நம்மளும் ஆங்கரிங்ல இருந்து, நெக்ஸ்ட் எல்லாருமே அப்படிதான் படிப்படியே போனாங்க. சோ அடுத்த இன்டர்வியூல கண்டிப்பா உங்களை ஒரு ஹீரோயினா பார்ப்பேன். கண்டிப்பா பிரியா பிஆர் ப்ரொடக்ஷன் மூலமா உங்களுக்கு ஒரு பெரிய பிளெஸிங் உண்டு. ரொம்ப நன்றி அண்ட் தேங்க்யூ சோ மச். ஏன்னா இவ்வளவு நேரம் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி எனக்காக நிறைய க்வெஸ்சன்ஸ் எல்லாம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. சோ கியூட், சோ ஸ்வீட், ரொம்ப அழகா சிரிச்சிட்டே க்வெஸ்சன் கேட்டீங்க. ஏன்னா இந்த இடத்துல இருக்கும் போது எனக்கு அந்த வழி தெரியாது, அடுத்தது என்ன க்வெஸ்சன் கேட்கலாம், அவங்கள்ட்ட எப்படி பேசலாம், எப்படி சொல்லலாம், என்ன ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு இருக்கும். ஸோ ரொம்ப அழகாக சூப்பராக க்வெஸ்சன் கேட்டேன். நீங்க நெக்ஸ்ட் லெவல் இன்னும் போயிட்டே இருக்கணும், இப்போ விஜய்வா இருந்து ஆங்கராக இருந்தது அடுத்த லெவல் போயிட்டே இருக்கணும். உங்க மனசுல ஒரு டார்கெட்டோ இதை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சிருப்பீங்க. ஃபர்ஸ்ட் அதை அச்சீவ் பண்ண என்னுடைய வாழ்த்துக்கள், மிகப்பெரிய வாழ்த்துக்கள். இந்த அழகான சிரிப்பு வந்து லைஃப் லாங் வரை இருக்க இந்த வினிஷ்காவின் வாழ்த்துக்கள், இப்படியே அழகாக சிரிச்சுட்டே இருங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் வினிஷ்கா. நானும் எதிர்பார்க்கல, ஏன்னா நானும் அந்த க்வெஸ்சன் கேட்குறப்பெல்லாம் நீங்கள் என்ன சொல்வீங்க அப்படின்னு நினச்சி தான் நான் பர்சனலாக கேட்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா பர்சனலாக நிறைய விஷயம் உங்கள்கிட்ட நான் கேட்டுருக்கேன், அதை நீங்கள் ரொம்ப முகம்லாம் சுளிக்காமல் அழகாக நீங்கள் அதை அப்படியே பேசுனது எனக்கு ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் இந்த பிரியா ப்ரொடக்ஷன் மூலிமா கண்டிப்பாக மேலும் மேலும் நீங்கள் வளர்ச்சியாடியே எங்களுடைய பிளெஸிங்ஸ் எப்போவுமே உங்களுக்காக இருக்கும். நெக்ஸ்ட் டைம் பார்க்குறப்ப இதோட வேறு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் மூவ் பண்ணி கண்டிப்பாக ஒரு ஹீரோயினாக தான் நீங்கள் எனக்கு இன்டர்வியூ தரணும். தேங்க்யூ, ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் PR production.